கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜூலை 2. வையப்பட்டு ஆஸ்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:12. கிறிஸ்துவின் பள்ளியில் நாம் ஒரு விசுவாசமுள்ள மாணவனாக இருப்போமே ஆனால் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நம் இருதயத்திலே பாவத்தை முற்றிலும் வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாவிகளை நாம் வெறுக்க முடியாது. தேவ அன்பு நம்மிலே பூர்ணப்பட்டதாக இங்கே காணப்பட வேண்டும். நம்மில் அவதூறானவைகளை பேசி நம்மை நிந்திக்கிறவர்களிடம் கசப்பான மனப்பான்மை காட்டாமல் நம் இரட்சகரும் போதகரும் நமக்கு கற்பித்தபடி உன் பகைவனிடம் அன்பு கூறுவாயாக என்ற பாடத்தை நாம் இருதயத்திலே கொண்டு சகலத்தையும் மேற்கொள்ள வேண்டும். நம்மை சகலத்தையும் மேற்கொள்ள வேண்டும். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்மை வெறுக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கவே கடமைப்பட்டிருக்கிறோம். தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களை ஆசீர்வதிக்கவே போதிக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 என்பதே ஆமென்.